ரயில்வே எக்ஸ்பிரஸ் 8 நம்பர் பிளாட்பாரம் யாருனாலும் ஏறிக்கலாம். மாப்பிள வெற்றி இடிச்ச இடியில ராணாச்சார் முறுக்கு கம்பி முறிஞ்சு போச்சு. உன் கம்பி தான் முறிஞ்சு 30 வருஷம் ஆச்சு. அவ்வளவு கழுவங்காலி ஆயிட்டு இன்னைக்கு கம்பிய சொருவுறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கு. ஆமா, அவர் பேரு ராடு. ஏன் மாப்பிள்ள, நம்மளுக்கு வரும்போதே சகுனம் சரியில்லையா? ஏன் மாப்பிள்ள, வீட்டை விட்டு பேக்க தூக்கிட்டு வர்றேன், கருத்த நாய்க்கு வெள்ள புல்லு முளைச்சு. அப்படி என்னடா கருத்த நாய்க்கு வெள்ள பண்ணு முடிச்சிருக்கு? காட்டுக்கு போறேன், காண காய கோண காயா இருக்கு. எங்க காயா காமி? வருது. என்னடா காண காய் கோண காய இருக்கு? வீட்டுக்கு போறேன். சரி, மம்பட்டி இரும்பா கிடக்கு. அட சண்டாளத்தனமே, என்னடா மம்பட்டி இரும்பா கிடக்குன்னு மணல்ல ஒண்ணுக்கு இருக்கேன், நொர நொறையா தள்ளுது. ஏன் அப்படி தள்ளுது? என்ன குறி? பெண் குறி. இங்க வாங்க ஆண் குறி. செட்டப்பா இருக்கா? என்ன போகும்போதே நரி குறுக்க ஓடிடுச்சு. சரி, சோசியத்தை போய் கேட்ட, நரி வளம் போனா நல்லதா, இடம் போனா நல்லதா? அதுக்கு அந்த புண்ணியவன் என்ன சொன்னா? அந்த புண்ணியவன் சொல்றான், முதல்ல உன்னைய கடிக்காம போனது தான்டா நல்லது. யாற்றை வாய குடுக்க முடியல, வாழைப்பழத்தை தள்ளிடு. என்கிட்ட வந்துடாத பூவம்பழத்தை தள்ளிடுவேன், என்கிட்ட வந்துடாத பலாப்பழத்தை தள்ளிடுவேன். அது வெறும் தோல் தானே? அது வெறும் சக்கை தானே? சம்பவம் ஐயா, 1000 வந்தாலும் சரி, 500 வேணாலும் சரி, அவங்க தாத்தா விட்டு அருணா குடிக்க பழத்தை வந்தாலும் சரி, சுத்தி பாடா சூனா பாடா. இங்கேயே கூட இருப்பேன். விடி வரைக்கும் நீ பொண்டாட்டினே
என் பொண்டாட்டினே விடிஞ்சாத்தே நீ விடிஞ்சாத்தே மரியாதை ஒரு மரியாதை போ போ போட என்னடா உனக்கு மரியாதை சர்க்கார் ரோடு தானே ஆமாடா நான் எடிக்க கண்டு போச்சு ஆமா நான் எடிக்க கண்டு போச்சு ஒரு லாரி இடிச்சிருந்தா சங்கி எடுத்துட்டுள்ள யாரு எனக்கு சங்கி இல்ல சமத்த கிடக்கு அவன் சொன்னது மாதிரி ஒரு குண்டி தாஞ்சிருக்கு இருந்தா குண்டி தைடு ஏன் மேல இருக்க கட்டி ஓ ஜாமே பேசாம இருக்கு இல்ல ஓ ஜாமே தெரிச்சு பேரு இல்ல எப்படி தெரியாதன்ற ஆம்பள சிங்கம் யாரு பொம்பள சிங்கம் யா நீ நாட்டின் தமிழ் மகள் இந்த நாடு தமிழ் சீயா நீ நாட்டின் ஆடவன் நான் இந்த நாட்டு ஆணவியா நீ நாட்டு குண்டன் நான் குண்டமா சொல்லிட்டு போறேன் நான் அப்படிதான் ஊசு நுழைய இட கொடுத்தா உலகே தள்ளிவிடுவேன் இந்த ஊசு நுழைஞ்சாத்தே ஒன்னதான் தள்ள முடியும் ஊசு நுழையலன்னு வையே வெள்ளு கம்பி இருக்கு வெள்ளு வச்சு தள்ளிருமே ஒன்னால முடியாதுங்க என்னால முடியாது நீ சொல்லாத நான் சம்பாச்சாதா ஒன்னால முடியாது தள்ள முடியும் உங்க அம்மாவையும் சமாளிப்பேன் உன்னையும் சமாளிப்பேன் யாரு என்ன உன் பிள்ளை வந்தாலும் அவளையும் சமாளிப்பேன் நான் இருக்கு தாம்பல நினைச்சா அப்படி செய்வோம் பொம்பள நினைச்சா செய்ய முடியாது யாரு போயிருவேன் அத்தத புடிச்சு வாயில தள்ளிட்டு போய் நான் என்ன ஓ வாயில தள்ளி வந்துட்டு போ ஆஞ்சி விடுவேன் அங்க நிறுத்தி விட்டு பாறேன் ஆஞ்சி விடுவேன் பேச்சு விடு பேச்சு யாரு ஓ சங்கல வச்சு ஓ சேனத்தை அறுத்து விடுவேன் ஓ என்னடா சேனத்தை பத்தி பேசாத சங்க பத்தி பேசாத 13 வந்தல சேன கலங்குதுன்றே 13 வயசு சேன கலங்குது அதுல என்னது ஒண்ணு அது என்ன எந்த இடத்துக்கு வா போய் எந்த இடத்துக்கு பேச என்னடா பண்ணுவ ஏல தொழில் வேற பழக்க வழக்க வேற எனக்கு தொழில் வேலை பழக்க வழக்க வேற நான் பொண்டாட்டி நான் நீ தான் சப்பாத்தி கட்டிட்டு அடி வாங்கினேன் அறுத்தான் சம்பவம் சரவண அப்புறம் ஒன்னே மசையாக்கி ஒன்னே ஆச்சு செல்விஸ்ரீ அடிக்கிற வேலை வச்சு அதட்டி பேசுற வேலை ஏன் வச்சுக்கிறாரு போறீங்க நாம அடிக்கத்தான் செய்வேன் அடிப்ப ஆமா இந்த அடிச்சு விடு வயிறு நிறைஞ்சு போயிடும் யார் எனக்கு வாய் நிறுத்து விடுவேன் முறையோட பேசுனா வச்சுக்க முறையோட பேசுனா சண்முகராசா முறையோட பேசுவேன் முறை தவறிச்சுன்னு வையி வாயில நுற தள்ளிடும் உனக்கு மரியாதை மேடை நாகரிகம் சபை அறிந்து பேசு சமயம் அறிந்து பேசு சில நேரம் பேசாதிருந்து பழகிட்டேன் உனக்கு நான் மரியாதை கொடுக்காட்டாலும் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்களே என்னை பத்த ஈன்ற பொழுதில் பெரிது வைக்கும் தன் மகனை சேன்றோன் சான்றோன் என கேட்ட தாய் தாய்க்கு மரியாதை கொடுப்பேன் என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி உட்கார்ந்து இருக்காங்க அவங்களுக்கு மரியாதை கொடுப்பேன் நான் கெட்டிக்க போற பொண்டாட்டி அதுக்கு மரியாதை கொடுப்பேன் ஆனா ரொம்ப பேசினேன்னு வையி அன்பு சண்டைக்கு போமாட்டேன் சண்முகராசா வந்தா நோக்காளி 90 வயசு கிளம்பினாலும் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் தூக்கி உனக்கு என்ன இருக்கு என்ன சட்டிக்கு தாமா பணியாரம் எழும்பும் புதுச்சட்டியில ஊத்தி பாரு இடத்துக்கு வா பழகி பாக்கணும் நீ புது வரைக்கும் உலகத்துல என்ன பழகி இருக்க நீ என்ன சாதனை பண்ணிருக்க எல்லா சாதனை உலகத்தில்
யானை படம் வரைவே, குதிரை படம் வரைவே, புலி படம் வரைவே, உன் மதுரை மதிச்சியத்துக்கு ரூட்டை அமெரிக்காவையே அதிர வைத்த ஏவுகணை நாயகன் யாரு? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர் அது யாருமா? அவர் ஆம்பளை தானே? நான் சாதாரண நாள் சொல்றேன், அவர் ஆம்பளை தானே? இந்த அந்நியர்கள் ஆங்கிலேயர்கள் இந்த உலகத்தை விட்டு எதிர்த்து அடிச்சவர் யாரு தெரியுமா? அவர் தான் நேதாஜி. அவர் யாரு? ஆம்பளை தானே? இந்த மேடையில் நின்று ஆடுறையில இந்த பல்ப கண்டுபிடிச்சது யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் யாரு? ஆம்பளை தானே? நான் தானே? முதல்ல சந்திர மண்டலத்துக்கு போனானே ரெண்டு பேரும் ஆம்பளை சிங்கம் ஆல்டரின், அவங்க ரெண்டு பேரும் யாரு? ஆம்பளை தானே? சரி, இதுவரை ஆறறி உள்ள மனுஷனை சொல்றேன், அஞ்சறி உள்ள மிருகத்துக்கு வர்றேன். இந்த நாடகம் முடிஞ்சோடனே நம்ம காளையார் கோயில் சாலையில மாட்டு வண்டி பந்தயம் விடுவாங்க. அந்த மாட்டு வண்டி பந்தயத்துல என்ன மாட்டை பூட்டுவாங்க? அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு விடுறாங்கல்ல, அதுல என்ன மாடு விடுவாங்க? காலமாடு. ஏன் உன்ன விட மாட்டேங்கிறாங்க? நீ ஓடும் போதே குசு போட்டுருவேன். வடமாடு எருது கட்டு விடுறாங்கல்ல, அதுல என்ன மாடு விடுவாங்க? காலமாடு தாங்க. நாங்க தானே? ஏன் உன்ன கூட்ட மாட்டேங்கிறாங்க? ஓடும் போதே ஒண்ணுக்கு இருந்துருவேன். இந்த அரியாண்டி உரத்துல மழை பெஞ்சிருச்சுல, காலையில வயக்காட்ட உழுக போவாங்க, அதுல என்ன மாட்ட கூட்டுவாங்க? ஆம்பளை மாடு தானே? நீ எதுக்கு பயன்படுவேன்? வீட்டுல கட்டி போட்டா ஒரு செட்டி மோசம், அதே பயன்படுவேன். நீ பண்ண சாதனைய சொல்ல சொல்லு. ஒண்ணு வேணாம், நான் கூத்தர மட்டும் தான் வருவேன். நீ ஒண்ணு பசு மாடு குழந்தை பால் வர கொடுக்குமியா? போற தட் இஸ் ஃபைன். பசு மாடு பால் கொடுக்கும்ல, சும்மா பால் கொடுப்பேன். ஆம்பளை பையன் மூத்தரத்தையே மொழ முடியும். பொம்பளை புள்ள குழந்தைகளுக்கு என்ன செய்ய முடியும்? மாடு மாட்டு பால தானே நீ போ டீ போட்டு காலையில குடிக்கிற. பால் எப்படி வரும்? எப்படி வரும்? பால் பசுமாட்டுல இருந்து வரும். ஆம்பளை தானே வரும்? ஆமா. சும்மா இருந்தா வருமா? சும்மா இருந்தா எப்படி வரும்? எப்படி சென்னை ஆகணும்ல? ஆமா. சென்னை ஆகிறதுக்கு யாரு வேணும்? என்ன வேணும்? யாரு வேணும்? யாரையா வேணும்? எனக்கு தெரியாது. சின்ன பிள்ளை ஒரு மாடு கண்டு போடணுமோ அது சென்னை ஆகணும்டா. என்ன மாடு வேணும்? என்ன மாடு வேணும்? வான வேடிக்கை விட்டானா? ஊசிய போட்டு புள்ள பத்துக்குருவாவா? ஊசிக்குள்ள இருக்கிற மருந்தே செல்வ ஓனர் மருந்து தான். இவர் எங்க இருக்காரு? நான் ஊசி எங்கயா போடுறேன்? ஐயோ ஐயோ, 2024 நீ பிக்சர் ஊசிய போட்டு கூட பிள்ளை பத்துக்க. ஆமா, ஊசி போட்ட பிள்ளையும் என் பிள்ளையும் முத்துமாரியும் உங்களுக்கு அச்சனை பண்ண போவாங்க. சரி, முதல்ல பூசாரி கூப்பிட்டு என் பையனை கேப்பாரு. உன் பேர் என்னப்பா? என் பேர் ஹரிகரசுதன். உன் ராசி என்ன? கடக ராசி. என்ன நட்சத்திரம்? சுவாதி நட்சத்திரம். எந்த ஊரு? சம்பகுளம். அருமையா அர்ச்சனை கொண்டு வரமா ஐயரு. முத்துமாரி உங்க நின்றுகிட்டு அரியாண்டி உர மக்கள் எல்லாம் பாப்பாங்க என் மயனுக்கு எப்படி அர்ச்சனை. ஓம் சுக்லாம் பரத நமகாம், ஓம் சதுர்பூசன நமகாம், ஓம் மேற்படி தாலுகா சம்பவம் நமகாம், சம்பவத்தை பிறந்த தோப்பனார் சண்முக ராசா நமகாம், சண்முக ராசா மகன் ஹரிகர சுதனம், கடக ராசி சுவாதி நட்சத்திர சுவாகா. ரெண்டாவது ஓம் பிள்ளை போகும், ஊசாரி கூப்பிட்டு கேப்பாரு. எந்த ஊர்ரா? மதிச்சயம். உங்க அம்மா வேறு செல்வி, உங்க அப்பா வேறு. உங்க அப்பா இல்ல, தர்மாஸ்பத்திரியில ஊசிக்கு பிறந்தேன். அப்படியா? பிரச்சனை எவ்வளவு கொண்டு வர? ஊசி ஊசி ஒடிஞ்சு வச்சா மொட்டை கட்டையா பிறக்கும் பிள்ளை. ராசி என்னடா? ஒரு மனுஷன் தெரியாது. இங்க மக்கள் சிச்சுக்காய் பாப்பாங்க. ஓம் மயனுக்கு அர்ச்சனை ஒண்ணு வருவாரு. ஓம் சுக்கராம் பரத நமகாம், ஓம் சதுர்பூசன் நமகாம், ஓம் மேற்படி தாலுகா மதுரை மதிச்சிய நமகாம், மதிச்சியத்தில் பிறந்த தோப்பனார் ஊசி நமகாம், ஊசிக்கு பிறந்த பிள்ளை நமகாம். எல்லாரும் செருப்பிட்ட பீல தொடச்சு மூஞ்சிலே அடிப்பாங்க. இன்னைக்குமே நினைச்சுக்க செல்வி ஸ்ரீ. ஒரு வீட்டுல யார் சொல்ல யார் கேட்கணும்? யார் சொல்ல யார் கேட்கணும்? ஆம்பளை சொல்ல பொம்பளை கேட்கணும்? நான் கேட்க மாட்டேன். நீ கேட்க மாட்டேன். அப்ப உனக்கு கொரோனா தேவரும், அப்புறம் பொக்கலம் தேவரும். ஏய்,
கேட்கணுமா? நான் கேட்க மாட்டேன், புருஷன் கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேங்கிறேன்? ஏன் கேட்கணுமா? எப்படி கேட்கறதுக்கு வந்தாச்சும் இங்க நான் சொல்றேன்னா நீங்க கேட்கணும், நீ சொல்றேன்னா நான் கேட்கணும். விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்ல. சரி, கெட்டு போறவன் விட்டு கொடுத்ததில்ல. அது மாதிரி நீ கெட்டு போயிருவேன், விட்டு கொடுத்து கேட்கணும். சரி, எங்க சொல்லுங்க. இந்த இடத்துல என்ன பண்றேன் நான்? யாரை பாக்குறேன்? என்ன பிசினஸ்? நான் மாப்பிள்ளை. யாரை பாக்குறேன்? குச்சி மாதிரி வச்சுக்கிட்டு 500 ரூபாய் சொல்ற ஆளுங்க லூசு முண்டைய. ஒரு மாம்பழம் 50, ரெண்டு எடுத்தா 100 ரூபாயா? உங்க பழத்துல கொட்டை இருக்குமா? கொட்டை இருக்குங்க. எப்படி சாப்பிடணும் மாம்பழத்தை? மாம்பழத்துல அத வாயில வச்சு புரிஞ்சு சாண குடிக்கணும். வாய விட்டு நல்லுவோம். சரி, அதையும் தூக்கி பிடிச்சு. என்ன மாம்பழத்த? மல்கோவா. தோல் பாத்தீங்கன்னா நார் நாரா இருக்கும். சரி, சில மாம்பழம் நல்லா இருக்குமா? உறிஞ்சி பாத்துட்டு அப்புறம் அறுக்கிறது மாதிரி இருந்தா அறுக்க. சில மாம்பழம் புளிக்குமே? என்ன பண்ணுவீங்க? சில மாம்பழம் புளிக்குமே? அது ஓ மாம்பழமா இருக்கும். என் மாம்பழம் இனிக்குமா? இனிக்குமா? நீங்க உங்க பழத்துல கொட்டை இருக்கும். என்ன பண்றீங்க? என் பழத்துல கொட்டை இருக்காது. அது என்ன பழம் யா? பனானாஸ். வியாபாரத்தையும் சாப்பிட வர்றாங்க, கூப்பிடுங்க. அரி அஞ்சு புறத்துல ஓட்ட போற நம்ம போலப்ப, ஓட்ட போற நம்ம போலப்ப. கையில புதுச்சைக்குள்ள கலப்புள்ள கூட்ட போற கலப்ப, ஓட்ட போற நான் கூட்ட போறேன் கலப்பு, ஓட்ட போறேன் கலப்பு.
காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி உன்னை வரைக்கும் வச்சு காப்பாத்துவேன். அப்படி கூட்டத்தில் போட அவ்வளவு இல்லை. அரவிந்த் ஆஸ்பத்திரியிலிருந்து வந்திருக்கேன். உங்களை நான் காதல் பண்ணி எப்படி தெரிவிச்சு காப்பாத்த சொல்றேன் பாருங்க. என்னுடைய காதல் உங்க குறுக்க பார்க்கையில் அவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா. குறுக்கு சிரித்தவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்ச தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசுதாயே, ஓ குருசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்துதாயே. உறக்க சிறு பொழுதே, என்ன குங்குமத்தின் கரைச்சொழுது, நெஞ்சில் மஞ்ச தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசுதாயே, குருசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்துதாயே. ஒரு கல்லி
இருக்க
வரவே.